அதாவது பிரதமர் பதவி எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா அது வரைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. தேவகோடா தூங்கிட்டே இருந்தார்னா கூட நம்ம வந்து இவரோட எல்லாம் ஒப்பிட முடியாது. எடப்பாடியார் பிரதமர் ஆவார்னு சொல்கிறாங்க, கொடுக்குறோம். 36ல் அண்ணாமலை பிரதமர் ஆவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரதமர் பதவினா இவ்வளோ தான் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. வட இந்திய தொழிலாளர்களை நம்ம வந்து எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம கூட சொல்கிறது உண்டு, என்றைக்காவது ரேஷன் கார்டை கொடுத்து அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, அதுவும் பிஜேபி கைக்கு போயிடும் அப்படின்னு தொடர் உமாபதி அவர்கள் சொன்னது போல், தொடர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல், பல வட மாநிலங்களில் மாற்றம் வருகிறது என்றால் இந்த மாதிரி வீத்ரவிடன்ஸ் எந்த அளவுக்கு இந்தியிலையும் மலையாளத்திலையும் புத்தகம் போட்டு செஞ்சாங்களோ அதை அனைத்தையும் படிக்க தெரியாமல் இங்கு கூலி தொழிலாளர்கள் வந்திருக்கிற அந்த தம்பிகள் அந்த தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதை நானும் வழிமொழிகிறேன். இங்கே பார்த்துட்டு போய் தான் வேறொரு உலக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்மெல்லாம் வந்து அடிமையாக பின்தங்கி வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாடு ஒன்று இருக்கிறது, இங்கே ஸ்டாலின் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள்தான் போய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். எனவே ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் என்பது நமது ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய வட மாநிலத்து கூலி தொழிலாளர்களுடைய ஆசையும் என்று நான் கருதுகிறேன். தாங்க, அது மலையாளத்தில் எனக்கு மலையாளம் பேச படிக்க தெரியாது, பேச தெரியும், அதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நான் இன்னும் படிக்கல. ஆனால் இங்கே பேசணுங்களை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுது. தொடர் உமாபதி வந்து ரொம்ப சிறப்பாக இந்த சூழல், அதாவது ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக ஆக வேண்டியது வெறும் ஆசை மட்டுமல்ல, அது இந்தியாவின் தேவை, அந்த சூழல் அதற்கான தேவைகளோடு காத்திருக்கிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்து சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்னார், ஸ்டாலின் வந்தவர்கள் வெறும் அங்கே வீட்டிற்குள் கூட ஒரு அரசியலோடு வளர்ந்தார், அப்பாவை தலைவராக பார்த்தார், அவர் அடியொற்றி வளர்ந்தார் என்று அந்த தகுதிகளை பற்றி சொல்லும்போது சொன்னார். நான் ஒரு ஒரு விஷயத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தந்தையின் சொல்லை மீற வேண்டும் என்று விரும்புகிறேன். காலத்தின் தேவை, ஐயா கலைஞர் அவர்கள் பிரதமராக வேண்டிய சூழல் வந்தபோது அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும், அது எனக்கு வேண்டாம் என்று தனக்கு வந்த வாய்ப்பை தேவகவுடாவை பிரதமராக்கினார் கலைஞர் அவர்கள். இந்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது கலைஞர் அவர்களின் சொல்லை ஸ்டாலின் அவர்கள் மீற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சொல்லியிருக்கிற புத்தகம் நாளை நடக்கிற விழாவில் வந்து யார் பிரதமர், அந்த பிரதமர் போட்டியில் வந்து ஸ்டாலின் அவர்களை கொண்டு சேர்க்கிற அல்லது அதற்கான சர்ச்சைகளுக்குள் செல்கிற புத்தகம் அல்ல. அதனால் நாளை காலையில் இது வந்து வேறு ஒன்று வரும்போது இது ஏன் இப்படி நடக்கலை, நீங்கள் சொன்னீங்களே அது நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. இது அதை நோக்கிய ஒரு முன்மொழிவை வி ட்ரவிடியன்ஸ் தொடங்கியிருக்கிறார்கள். நண்பர்களே, அடிப்படையில் நான் ஒரு கம்யூனிஸ்ட், ஆனால் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளினுடைய சோகம் அல்லது தவறு, துன்பம், துயரம் என்னவென்றால், பெரியாரை கம்யூனிஸ்டுகள் அடையாளம் காண்பதற்கு 50 ஆண்டுகள் ஆகிப்போனது. அதுதான் இங்கே பின்தங்கியதற்கு காரணம். நம்ம வந்து எண்ட முதல்வர், எண்ட சீஃப் மினிஸ்டர் உம்மன்சாண்டி, எண்ட சீஃப் மினிஸ்டர் பினராய் என்று படங்களில் வைத்து கொண்டிருக்கும் போது வசனங்களை மலையாளத்திலிருந்து வந்த தோழர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் என் பிரதமர் ஸ்டாலின், என் தலைவர் பெரியார் என்று இங்கு சொல்லி சென்றது மிகவும் நெகிழ்வான செய்தியாக நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியலில் தனக்கென்று விருப்பு வெறுப்புகள் அல்லாது இருக்கின்ற உழைக்கின்ற ஒரு இயக்கம் என்பதால் தான் இத்தனை ஆண்டு காலத்தை தாண்டி அது நின்று கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கொடூரம், மிசா கொடுமைகள், எமர்ஜென்சி கொடுமைகள் நடந்த பிறகு 1980ல் தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கும் தன் இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இழைக்கப்பட்ட காங்கிரஸ் செய்த கொடூரங்களை மன்னித்து 1980ல் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்ற ஒரு முன்வெளிவை தொடங்கி வைத்தார். அந்த மிசாவை கலைஞர் மன்னித்ததும், திமுக மன்னித்ததும், தமிழகம் மன்னித்ததும் தான் அன்றைக்கு
இந்திரா காந்தி அம்மையாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியது என்பதை காங்கிரஸ்காரர்கள் மறந்துவிடக்கூடாது. அன்றைய சூழ்நிலையில் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் 39 இடங்களில் போட்டியிட்டு 37 இடங்களில் வென்றது என்பது வரலாறு. மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்களை நான் பேச வரல, திடீர்னு கூப்பிட்டாங்க. தலைப்பட்டு இருக்கான்னு தெரியல, நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். 2004 இதே போல சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கும் போது கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இந்திராவின் திருமகளே வருக, வெல்க, அந்த மாதிரி ஒரு கோஷத்தை சொன்னாங்க. இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் திருமகளே, இந்திராவின் மருமகளே, இந்தியாவின் திருமகளேன்னு சொன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சது. அன்றைக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40 இடங்களிலும் வென்றது. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 91 வந்து ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார், இவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அதை மறந்து அவர்களோடு சோனியா அம்மையார் கூட்டணியில் இருக்கிறார் என்றெல்லாம் இங்கே இங்கே இருக்கிற ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள்லாம் விமர்சனங்கள் வைத்தார்கள். அதையும் மீறி காங்கிரஸ் ஜெயித்தது 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரணமாக. மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதே 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 காங்கிரஸ் இனிமேல் தலையெடுக்கவே முடியாது என்கிற சூழலில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கி ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்திருக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காங்கிரஸை திமுக புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு கோபம் உண்டு, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேல் ஒரு கோபம் உண்டு. இப்போ இருக்குது காங்கிரஸுக்கெல்லாம் 10 சீட்டு எதுக்கு? இங்கே போகிறோம், எவனும் வந்து நமக்காக பேச போகிறதில்லை. நம் எது எந்த விஷயத்தை சுயாட்சி மாநில சுயாட்சியை சார்ந்து எடுக்கிற போதிலும் முதல் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர் தான் அதுக்கு எதிராக பேசுவார். இவர்கள் ஜெயிப்பது எதுவுமே காங்கிரஸினுடைய எம்பிக்களாக ஜெயித்ததில்லை, திமுக கூட்டணியின் காரணமாக அவங்க வெற்றி பெற்று சென்றவங்க. அவங்களுக்கெல்லாம் 10 சீட்டு அனாவசியமோ அப்படிங்கிறது தான் இப்போதும் நம்முடைய கருத்து. உமாபதி அவர்கள் சொன்னது போல இதை தாண்டி சிந்திப்பது தான் ஸ்டாலின் அவர்களுடைய. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து காங்கிரஸுக்கு எதிரான அல்லது ஒரு குழப்பம் இருக்கிறது என்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக 10 பாராளுமன்ற தொகுதிகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை கார்த்திக் சிதம்பரங்களும் ஜோதிமணிகளும் தாக்கூர்களும் விஷ்ணு பிரசாத் தாக்கூர் அவர்களும் மறந்துவிடக்கூடாது என்று நான் இந்த அவையிலிருந்து எச்சரிக்கிறேன் அல்லது வேண்டுகோள் விடுகிறேன். அதாவது பிரதமர் பதவி எந்த அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, அது வரைக்கும் அதுக்கு ஒரு மரியாதை இருந்தது. தேவகடா தூங்கிட்டே இருந்தார்னா கூட நம்ம வந்து இவரோட எல்லாம் ஒப்பிட முடியாது. எடப்பாடியார் பிரதமர் ஆவார்னு சொல்கிறாங்க, கொடுக்குறோம். 36 அண்ணாமலை பிரதமர் ஆவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரதமர் பதவினா இவ்வளோதான் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. அதை தாண்டி தகுதியுள்ள ஒரு வாய்ப்பும் தகுதியுள்ள ஒரு குரலும் எழுந்திருக்கிறது, அதை காலம் நிறைவாக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். இங்கே பார்க்கும்போதெல்லாம் நம்ம வட இந்திய தொழிலாளர்களை நம்ம வந்து எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நம்ம கூட சொல்கிறது உண்டு, என்றைக்காவது ரேஷன் கார்டை கொடுத்து அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு, அதுவும் பிஜேபி கைக்கு போயிடும் அப்படின்னு தொடர் உமாபதி அவர்கள் சொன்னது போல், தொடர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல, அந்த வட மாநிலங்களில் மாற்றம் வருகிறது என்றால் இந்த மாதிரி வி திராவிடன்ஸ் எந்த அளவுக்கு இந்தியிலையும் மலையாளத்திலையும் புத்தகம் போட்டு செஞ்சாங்களோ அதை அனைத்தையும் படிக்க தெரியாமல் இங்கு கூலி தொழிலாளியாக வந்திருக்கிற அந்த தம்பிகள் அந்த தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லியிருப்பதை நானும் வழிமொழிகிறேன். இங்கே பார்த்துட்டு போய் தான் வேறொரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்மெல்லாம் வந்து அடிமையாக பின்தங்கி வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாடு ஒன்று இருக்கிறது, இங்கே ஸ்டாலின் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள்தான் போய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். எனவே ஸ்டாலின் ஏன் பிரதமராக வேண்டும் என்பது நமது ஆசை மட்டுமல்ல, அங்கிருந்து வந்திருக்கிற நம்முடைய வட மாநிலத்து கூலி தொழிலாளர்களுடைய ஆசையும் என்று நான் கருதுகிறேன். காலம் முன்மொழிந்ததை வருங்காலம் நடத்தி காட்டத்தும். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது. முதலில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி
ஆக வேண்டியதனுடைய முக்கியத்துவத்தை திரு உமாபதி அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார். பேசும்போது தமிழகத்தினுடைய சூழ்நிலையும் இந்தியாவினுடைய சாமூகிக சூழ்நிலைகளும் சிறு வாக்குகளில் அவர் பேசியிருக்கிறார். ஒப்பம் முக்கியமான மற்றொரு செய்தி, கல்வி என்பது கிடைக்காத பீகார், உத்தரப்பிரதேஷ், பெங்கால், ஒரிசா ஆகிய இடங்களிலிருந்து டிவி கூட பார்க்கறது உண்டா எனக்கு தெரியல, அந்த மாதிரி இளைஞர்கள் நமது தென் மாவட்டங்களில் வந்து தென் மாவட்டங்களிலுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் வளர்ந்து வந்தது பார்த்து அவங்களும் மொபைலும் லேப்டாப்பும் எல்லாம் பார்த்து நம்மளை அரசாங்கம் ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று புரிஞ்சு அவங்களும் அவங்களுடைய ஊர்களில் இது சரியான ஒரு மக்கள் ஜனநாயகம் அல்ல என்று குடும்பத்திலும் கிராமங்களிலும் சொல்லி இந்தியாவில் மொத்தமாக ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவங்கள் முயற்சி செய்கிறார்கள். அதுதான் அவங்கள் இங்கே வந்து வேலை செய்தாலும் இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய விஷயம் என்பது நான் சொல்கிறேன். திரு உமாபதி அவர்கள் சொல்லிய அந்த ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டத்திலிருந்து தோழர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா அவனுடைய பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்று தென் மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்ற நிலையில் நான் ஆசைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். மற்றொரு விஷயம், நான் அதிகமாக பேசுவதில்லை, நிறைய பேச வேண்டியிருக்குது. வட மாநிலங்களில் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பது என்பது நிறைய படித்திருக்குது. கண்ணீரிலிருந்து தண்ணீர் வடிக்கும். 1972 மதுரையில் டாக்டர் ஆனைமுத்து என்பவர் மட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய மலையாளம் பிரிவு ஹெட்டு டாக்டர் கே எம் பிரபாகர வாரியருக்கு பெரியாரினுடைய கட்டுரைகள் மலையாளத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அந்த புத்தகத்தை டாக்டர் கே எம் பிரபாகர வாரியர் மலையாளத்தில் பிரசரித்துள்ளது. அந்த புக் இப்போல் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. காசர்கோடு கேரளாவினுடைய மாவட்டம், அங்கிருந்து ஒரு ஃபேஸ்புக்கிலுடைய குறிப்பு பார்த்து எனக்கு அதனுடைய ஒரு சிரோஸ் நகல் அனுப்புங்கள் சொல்லி நான் அதை வாங்கி வந்துட்டேன். நீங்கள் இப்போது மலையாளத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறீர்கள். 72 வெளியிட்ட மலையாள புத்தகத்தினுடைய ஒரு நகல் இப்போ கதிர்வசம் நான் கொடுக்கிறேன். இது மீண்டும் தமிழகத்துக்கு மொழிபெயர்க்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டும். ஒரு கோர்த்தருக்கும் ஒரு பிரியாணிக்கும் ஜாதையில் போகக்கூடிய ஒரு சமூகம் ஆரோக்கியமானதல்ல. இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும். இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் வாழ்ந்தது. அதிகாரத்துக்கல்ல, பணத்துக்கல்ல. அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் அப்புறம் ஒரு சமூக அறிவு நமக்கு வேண்டும் என்று தெரியக்கூடிய ஒரு தமிழக மக்களை, தென் மாநில மாவட்ட மக்களை இப்போதும் எனக்கு என்னமோ சூன்யம் செய்ய வந்திருக்குது சொல்லி பெரிய பணக்காரர் அவர் டி சிவகுமார். பணம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. பணம் இருந்து உங்களுக்கு ஆளை குவார்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து வாங்க முடியும். எத்தனை பணம் தந்தாலும் கோட்டரும் பிரியாணியும் வாங்கிறதுக்கு நான் இல்லை சொல்லுவதற்கு பெரியாரினுடைய கொள்கை தான் வேணும். அந்த கொள்கையை
ஒவ்வொரு கிராமத்திலும் வளர்த்தி பெரியாரினுடைய கொள்கை இங்கே மீண்டும் எல்லாவற்றிலும் மக்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இது பார்த்து இந்தியாவிலும் இதுபோல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஸ்டாலினை போலுள்ளவர் பிரதம மந்திரியாக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நமக்கு ஒரு நல்ல இந்தியாவை 4ஆம் தேதி பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன். எல்லோருக்கும் வணக்கம். எப்போவுமே கதிர் வந்து ரொம்ப ஒரு வஞ்சகம் செய்வார்ன்றது கூட சொல்லிக்கலாம். பேரில் வந்து இன்விடேஷன்லாம் வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி போட மாட்டார். திடீர்னு வந்து மேடையில் கூப்பிட்டு பேச சொல்லிடுவார். எந்த தலைப்பும் இருக்காது, எந்த கேள்வியும் இருக்காது, எதில் வேணாலும் பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சுலபமான ஒரு வழியை காண்பித்து சென்றிருக்கின்றார். இன்று நான் பேச போகிற விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து தலைவர் வந்து எப்படி இந்த நாட்டுக்கு வந்து பிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசணும். ஆனால் நான் பேச போவது என்னவென்றால், கதிர் திரு கதிர் ஆர்எஸ் அவர்கள் அவருடைய கடுமையான உழைப்பை பற்றி. நம்ம இங்கே எல்லாருமே உட்காந்துருக்குறோன்னா, நான் கூட என்னை முதற்கொண்டு நானே எனக்கு நான் சொல்லிக்கணுன்னாக்கில் முதல்ல நான் வந்து அரசியலுக்கு வராமல் தான் இருந்தேன். நான் உண்டு என்னுடைய டான்ஸ் உண்டுன்னு தான் இருந்தேன். முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அரசியல் வருவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் மிக மிக குறைவு. எல்லா வெளிநாட்டுக்கும் ஏறத்தாழ 38 கண்ட்ரிஸ் இதுவரையிலும் போய் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம் உண்டு. அதே சமயத்தில் நான் இங்கே வந்து ரொம்ப ரெட் கார்பெட்டில் நடந்துகிட்டு இருந்த மாதிரி மிக மிக ஒரு சௌக்கியமான சௌரியமான ஒரு இடத்துல தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை இந்த ஃபாசிச அரசு எப்படி அரசியலுக்குள் இழுத்ததோ, அந்த இழுப்பதற்கு மிக முக்கியமான தூண்டலை போட்டவர் திரு கதிர் ஆர்எஸ் அவர்கள். அவருடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரமாவது பேசிக்கொள்வது உண்டு. அப்போது நானும் அப்போ வெட்டியாக இருந்த நேரத்தில், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோன்று வச்சுக்கோங்க. ஸோ என்ன செய்வார்னா, எதுக்காக நாம் இந்த அரசியலுக்கு வர வேண்டும்? நான் கலைஞராக இருப்பது அவருக்கும் பெருமைதான், மற்ற எல்லோருக்கும் பெருமைதான். எங்கள் சமூகத்தில் கூட இதுவரை எனக்கு எந்த விதமான எதிர்ப்புகளையும் நான் எதிர்கொண்டதே இல்லை. பேரை இன்னும் மாற்றிக்கவே இல்லை. இதுக்காக ப்ரெஷர் எவ்வளோ தான் வந்தது எனக்கு, ஜாக்கிர் ஹுசேன் என்ற பேரை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது வேணுகோபாலன் என்றோ நாராயணமூர்த்தி என்றோ ஒரு பேரை வச்சுட்டு இருந்தால் இதை விட மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்றிருப்பேன். இன்னும் பத்மஸ்ரீ வாங்கிட்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஒரு சௌகரியமான இடத்துக்கு வந்திருப்பேன். ஆனால் நிஜமாகவே கலைஞர்களும் சரி, கவிஞர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி என்று ஒன்றுபட்டு இந்த ஃபாசிச அரசை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் திரு மோடி அவர்கள். அவர் மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு பேருக்கு விழிப்புணர்வே வந்திருக்காது. நம்ம திருப்பி ஒரு முறை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு பெரியாரை பற்றி படிச்சிருக்க மாட்டோம், அண்ணாவை பற்றி படிச்சிருக்க மாட்டோம், கலைஞர் செய்த நன்மைகள் என்ன, சமுதாயத்திற்கு எந்த அளவுக்கு அவர் தேவைப்பட்டார் என்பதை நாம் படிச்சிருக்கவே மாட்டோம். ரொம்ப கம்மியாக படிச்சிருப்போம். இவ்வளவு கருத்தியல் ரீதியாக இவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் திரு மோடி அவர்கள். என்ன எந்த சக்தி வந்து இந்த அரசியலுக்கு வர வைத்ததோ அதே சக்தி தான் நம்ம இங்கே எல்லாரையும் ஒன்றிணைச்சும் உட்கார வச்சுருக்கு. அந்த வகையில் மோடி பாராட்டுக்குரியவர். இல்லைனா நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் என்னவென்று தெரிந்திருக்காரு. அது சொல்ல வந்த விஷயம், நம் நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு நம் நாட்டுக்கு செய்திருக்கின்றது, எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த 60 வருடங்களாக 70 வருடங்களாக முன்னேறி இருக்கிறோம் என்று யாருக்குமே அறிந்திராமல் போயிருப்பார்கள். நல்ல வேளை இவர் வந்து உட்கார்ந்தார். நம்மளையே ஒரு என்ன சொல்கிறது, அது மீண்டும் ஒரு முறை மறு உருவாக்கம் செய்து நம்மை நாமே பார்த்து கொண்டோம் கண்ணாடியில். அடடா, நம்ம இந்த நிலைமையில் இருந்துகிட்ருக்குறோம், இந்தியா மட்டும்தான் ரொம்ப பின்னால் இருக்கிறது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது போன்ற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தவர் இருவர் என்னுடைய வாழ்க்கையில், ஒருவர் திரு கதிர் ஆர்எஸ் அவர்கள், மற்றவர் திரு டான் அசோக் அவர்கள். இந்த ரெண்டு பேரும் தான் என்னை ரொம்ப ரொம்ப ஊக்குவிச்சு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசி சில பல புத்தகங்களை கொடுத்தபடி. முதலிலிருந்து நான் திராவிட இயக்கத்தில் இருந்தான் வளர்ந்தவன். அது நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கிறேன்.
அந்த கோவில் சம இன்சிடெண்ட்டெல்லாம் நடக்கும்போது நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். எப்படி சின்ன வயசுலேருந்து திராவிட கட்சிகளில் தான் நான் வளர்ந்தேன் என்று அதை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் இந்த கதிராரஸ் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு மனிதனை பற்றி பேச வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதற்கு பின்பு இருக்கிற உழைப்பு இருக்கிறதே அது ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம வந்து உட்காந்து மற்றவங்க பேசுகிறத ஜாலியாக கேட்டு விட்டு போகிறது. ஆனால் இந்த மண்டபத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேரை கூப்பிட்டு இவ்வளவு உழைப்பை கொடுத்து அதுவும் எதுவும் எதிர்பார்க்காம, கதிருக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய மனசு இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவருடைய கை காசை போட்டு தான் செலவழிப்பார். நிறைய டெல்லியில் கூட இப்போ ரீசெண்டாக போய் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார். என்ன புக் அது? ஹிந்தி புக்கு. இதே புத்தகத்தை ஹிந்தியில் வந்து வெளியிட்டு வந்தார். அதுக்கு மிக நீண்ட செலவாகினது. ஆனால் அத்தனையும் தனக்கு தானே தான் செலவு பண்ணிட்டு தான் பண்ணிட்டார். ஏன்னா இவங்க போன்ற மிகப்பெரிய மாநிலர்களை தன்னுடைய நலம் கருதாது இந்த இயக்கத்திற்காக உழைக்கும் மாநிலர்களை நாம் போட்டி பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து அடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து போனால் தான் அவங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா பாதியிலே விட்டுட்டு போனோம்னாக்கில் திரும்பி அவங்க எங்கேயோ விழ தான் செய்வாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், எப்படி வந்து பாஜகவில் ஒருத்தன் சேரணும்னு சொல்லி நினச்சாவே அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம கட்சியில் நம்ம இயக்கத்தில் இவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கதிராஜஸ் அவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு மாமனிதன் என்று கூறிக்கொண்டு இந்த சபைக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.